இந்த காலத்தில் பல பேரண்ட்ஸ்க்கும் உள்ள கவலை, ஐயோ நம்ம பையன் நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்காம காசை அனாவசியமாக செலவழிக்கிறானே, அவனுக்கு சேவ் பண்ணுற அந்த மைண்ட் செட்டே இல்லையே, எப்படி வந்து இவன் ஃப்யூச்சரில் வந்து சர்வைவ் பண்ண போகிறான், இந்த மாதிரி நிறைய குவஸ்டின்ஸ் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. அதுவும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க்னா என்ன, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணம் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கலன்னா அவங்களால வந்து அந்த பணத்தோட மதிப்பை புரிஞ்சிக்க முடியாது, அதை அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு லெவலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஜென்ரேட் பண்ணுற இன்கம்மை விட அவங்களோட செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இன்கம்மை விட எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக சில வீட்டில் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே லைஃப் ஸ்டைல் வந்து அந்த குழந்தைங்களுக்கும் வந்து அவங்க பெரியவங்களாக இருக்கும்போது அவங்களோட இன்கம் மூலமாக அவங்க எந்த வேலைக்கு போவாங்கன்னு தெரியாது, அவங்க அவங்களால எவ்வளோ வந்து சம்பாதிக்க முடியும்னு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களால இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் தான். ஸோ குழந்தைங்களுக்கு இப்போவே வந்து நம்மளோட ஒவ்வொரு பைசா நம்ம செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சி சம்பாதிச்சது அப்படிங்கிறத தெரிய வைக்கணும். அதே மாதிரி ஒரு ரூபாயை செலவழிக்கும் போது இந்த ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம், அந்த ரூபாய் நம்மளை இப்போ வெளியில் போகுது அதுக்கு ஒர்த்தாக தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் அவங்க யோசிக்கிற ஒரு மைண்ட் செட்டை குறைஞ்சது 8 வயசுலேருந்தாவது குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். சில பேர் அதுக்கு முன்னாடியே வந்து சின்ன சின்ன விஷயங்களில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, பட் ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து தான் ஆகணும். ஒரு ரூபாயை அவங்க அடுத்து செலவழிக்கும் போது யோசிக்கணும், இது வந்து நம்ம ஒர்த்தாக நம்ம வாங்குறது, இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தாலே அவங்க வந்து ஈஸியாக மணியை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களோட ஃபியூச்சருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து இருக்குது, ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. அதாவது ஒரு அப்பா வந்து தன்னோட பையனுக்கு எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு, அந்த மணியோட வேல்யூ என்ன அவன் வந்து அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு அழகான ஸ்டோரி இருக்குது, அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சிட்டியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து வாழ்ந்துட்டு வந்தார். பட் அவருக்கு ஒரே ஒரு பையன் இருக்கா, அந்த பையன் பார்த்தாலும் ரொம்ப சோம்பேறித்தனமாக ஜாலியாக வந்து ஃபுல் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு எந்த கவலையும் இல்லாமல் எல்லா மணியையும் வந்து யோசிக்கவே இல்லாமல் பணம் அவ்வளோத்தையும் செலவு பண்ணிட்டு வீட்லேயும் யாருக்கு எந்த உதவியும் செய்யாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே வளர்ந்துட்டு வரான். இவன் இந்த மாதிரி வளர்கிறத பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இவனுக்கு எப்படியாவது ஒரு பாடம் புகட்டணும், உழைப்புனா என்ன அதோட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் முடிவு பண்ணார். அதுக்கு என்ன பண்ணாருன்னா அவரோட பையனை ஒரு நாள் கூப்பிட்டு, இன்னிலிருந்து உனக்கு நைட்டு டின்னர் வேணும்னா நீ வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்று சம்பாதிச்சு இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும், அது அப்படின்னா தான் வந்து உனக்கு இனிமேல் நைட்டு வந்து டின்னர் இந்த வீட்டில் உண்டு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிட்டாரு. அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து இந்த சொன்னதுலேயே அவனுக்கு தெரிஞ்சிட்டு அப்பா வந்து எவ்வளோ சீரியஸாக இருக்காரு இந்த விஷயத்தில், இனிமேல் நம்மளுக்கு வந்து இது கிடைக்காது அப்படிங்கிறத அவர் மெசேஜ் கன்வே பண்ணதுலேருந்தே அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பயந்து போய் அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா கிட்டே போய், அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்பா அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து, ஓ பையன் வந்து கஷ்டப்படக்கூடாது, இல்லை அவன் வந்து ஒருவேளை கொண்டு வராமல் இருந்தால் அவனை டின்னர் சாப்பிடாமல் தூங்க வச்சுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் ஒரு கோல் காயினை அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க. உடனே அந்த நைட்டு வந்து அந்த பையன் அந்த கோல் காயினை அவங்க அப்பா கிட்டே காமிச்சிட்டு அவன் சாப்பிட உட்காடுறான். அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, எப்படி வந்து இந்த கோல் காயின் வந்தது அப்படின்னோடனே அவன் வந்து சொல்கிறான் அம்மா கொடுத்தது அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு வந்து ஓகே இவன் ஏர்ன் பண்ணலங்கிறது ஃபஸ்ட்டே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அம்மா கொடுத்தாங்கன்னே அந்த கோல் காயினை நீ போய் நம்ம வீட்டில் உள்ள கிணறில் கொண்டு போய் போட்டுட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த பையனும் கொஞ்சம் கூட எதையுமே யோசிக்காமல் போய் டேரெக்டாக அந்த கோல் காயினை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை, நீ உங்கள் வீட்டுக்கு போ, நான் வந்து இவனுக்கு இந்த கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீ வந்து அங்கே போயிரு அப்படின்னு சொல்லி அவரோட அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. உடனே இந்த பையன் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் டின்னர் வேணுமே உடனே போய் அவங்க தாத்தா கிட்டே போய் எனக்கு நீ கொண்டு போகலன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னோடனே அவங்க தாத்தாவும் வந்து ஒரு கோல் காயினை கொடுக்குறாரு. அன்றைக்கி நைட்டும் அவங்க அப்பா கிட்டே போய் அந்த பையன் அந்த கோல் காயினை கொடுக்குறான். உடனே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஓகே இதுவும் இவன் சம்பாதிக்கலை அப்படின்ட்டு, எப்படின்னோடனே இந்த மாதிரி தாத்தா கொடுத்தாங்கன்னோடனே போய் இதை கொண்டு கிணத்துல போட்டுட்டு வா அப்படின்னோடனே போய் எந்த தயக்கமும் இல்லாமல் போய் போட்டுட்டு திருப்பி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் அது உடனே வந்து
வந்து அவங்க அப்பா வந்து அவங்க தாத்தா கிட்டே போய் இந்த மாதிரி இந்த காரணத்தினால தான் நான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இதே நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், இதில் வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க தாத்தாவும் நிலைமையை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் இல்லை, அவன் வந்து கேட்கும் போது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த நாள். அடுத்து வந்து அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஓகே நம்மளுக்கு இப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும், நம்ம எதாவது பண்ணி தான் ஆகணும், எதாவது சம்பாதிச்சுட்டு வரல அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சாப்பாடு கிடையாது, இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவன் வந்து சிட்டியில் அப்படியே சுற்றிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்காரர்கிட்ட போய் நான் வந்து உங்களுக்கு ஏதாவது வேலை பார்க்குறேன், நீங்கள் எனக்கு ஏதாவது தருவீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ஓகே அந்த பெட்டியை வந்து எங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சிரு, நான் உனக்கு 3 சில்வர் காயின் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனும் வந்து அந்த பெட்டியை கஷ்டப்பட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்து அந்த 3 சில்வர் காயினை வாங்கிட்டு வந்துடுறான். பார்த்தா அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக வந்து பயங்கரமாக வேர்த்து, உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரே பெயின், பாடி பெயின் அந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி டயர்டாகி அவங்க வீட்டுக்கு போகிறான். போன உடனே அவங்க அப்பா வந்துட்டு அந்த சில்வர் காயினை வந்து இதை கொண்டு நீ கிணத்துல போட்டுரு அப்படின்னோடனே அவன் ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுறான். அவன் வந்து இல்லைப்பா இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இதனால் போட முடியாது அப்படிங்கிறான். அதெல்லாம் கிடையாது, நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறார் அவங்க அப்பா. அவனுக்கு அப்படியே வந்து பயங்கரமாக அழுகையாக வருது, ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சது ப்ளஸ் அவனுக்கு இன்னும் உடம்பு வலி, அந்த உடம்பு வலிந்து இன்னும் போகலை அப்படிங்கும் போது அவங்க அப்பா கிட்டே வந்து அப்பா இது நான் வந்து எனக்கு இன்னும் வந்து உடம்பெல்லாம் வலிக்குது, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதை கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் வந்து இதை கொண்டு போய் அப்படியே தூக்கி போட சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு, பாருப்பா நீ வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனால உனக்கு அதோட வலி என்னங்கிறத தெரியறதுனால நீ தூக்கி போட வந்து இப்போ வந்து ஹெசிடேட் பண்ணுற, தயக்கம் பண்ணுற, இதே இது அந்த கோல்ட் காயின்ஸ் அந்த நீ போட்டது எல்லாமே இதுக்கு முன்னாடி கோல்ட் காயின்ஸ், அது வந்து நீ சம்பாதிச்சது இல்லை, அதை வேறு யாருக்குள்ளதோ அப்படின்னோடனே நீ வாங்கி ஈஸியாக வந்து போட்டுட்ட, எந்த தயக்கமும் காட்டாமல், இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ உனக்கு வந்துட்டு உழைப்போட கஷ்டம் இப்போ உனக்கு தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு இனிமேல் ஹார்ட் ஒர்க்கோட மதிப்பெண்ண இது எல்லாமே வந்து தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீ அழகாக வந்து உன்னோட வாழ்க்கையை வந்து வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த பையன் வந்து அவனோட மிஸ்டேக் என்ன, அவனோட தப்பு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்டே சாரி கேட்டு அதிலிருந்து அவன் வந்து திருந்தி நல்ல பையனாக வாழ்கிறான். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கும் போட்டுக்காமீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பை, டேக் கேர்.